அனைவருக்கும் வணக்கம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, நமது சூரிய ஒளியில் எத்தனை வர்ணங்கள் இருக்கிறது, 7 வர்ணங்கள் இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரியும். இதை வந்து அந்த காலத்தில் சூரிய பகவான் வந்து பார்த்திங்கன்னா 7 ரதங்களை பூட்டியுள்ளதாக வரலாறில் சொல்கிறாங்க. அந்த 7 ரதங்களும் 7 வண்ணங்கள்ன்றது தான் அவங்க அப்படி குறிப்பிடுறாங்க. நம்ம முன்னோர்கள் வந்து அவ்வளவு முட்டாள்கள் இல்லை, அவருடைய அந்த கணிப்பு வந்து உண்மைதானா அப்படின்றத நம்முடைய இது பார்க்கலாம். அதனால தான் நமக்கு வானவில் தோன்றுகிறது. அந்த வானவில் தோன்றது காரணம் வெள்ளொலியில் 7 வண்ணங்கள் இருக்கிறது அப்படின்றத சொல்லுது. அதுக்கான சோதனை இப்போ செய்ய போகிறோம். அனைவருக்கும் வணக்கம். இப்பொழுது நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது நியூட்டன் டிஸ்க் என்று சொல்லக்கூடிய ஒரு ஆய்வு. இதில் என்னென்னா, ஒரு வெள்ளொலி, அதாவது வெள்ளை கலரில் இருக்க ஒளி வந்து 7 வண்ணங்கள் கொண்டுள்ளது அப்படின்றதுக்கான ஆய்வு. இப்போ இந்த இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும், 7 வண்ணங்கள் உள்ள ஒரு இதை டிஸ்கை எடுத்துக்கிட்டு அதை நல்லா சுற்றும் போது நமக்கு வெள்ளையாக கிடைக்கும். இப்போ 7 வண்ணங்கள் உள்ள டிஸ்கை இப்போ நம்ம சுற்றுறோம். இதுதான் அந்த 7 வண்ணங்கள், ரெயின்போன்னு சொல்லுவோம் இல்லையா, அது அதை வந்து நான் இப்போ சுற்ற ஆரம்பிச்சிட்டேன். சுற்றும்போது நமக்கு வெள்ளையாக தெரியுது. அப்போ இதிலேருந்து எளிமையாக நம்ம புரிஞ்சிக்கலாம், வெள்ளை ஒளி 7 வண்ணங்களை கொண்டுள்ளது. இதனால் தான் நிறமாலை நமக்கு ஏற்படுகிறது. அதாவது சூரிய ஒளியான அந்த வெள்ளை ஒளியானது நீர்த்தி ஒளியின் வழியாக செல்லும் பொழுது நமக்கு வானவில் தோன்றுகிறது. இந்த 7 கலரில் அங்கே நீங்கள் பார்க்கலாம். இந்த இயற்கை நிகழ்வுக்கு காரணமாக அமையக்கூடிய ஒரு எளிமையான விளக்கம்தான் இந்த நியூட்டன் டிஸ்க். இந்த சோதனையை வந்து எளிமையாக மாணவர்கள் புரிஞ்சிக்கிட்டாங்கன்னா அவங்க ஒளியை பற்றி நல்லா தெரிஞ்சுக்குவாங்க. இதுபோல் செய்து கற்கும் பொழுது மாணவர்கள் எளிமையாக கற்பார்கள். விப்ஜி ஆர் வயலட், ப்ளூ, இண்டிகோ அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதை ஈஸியாக கற்றுக்குவாங்க. நன்றி, வணக்கம்.